ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து எனக்கு சுகர் டெஸ்ட்டு கொடுக்குறது இருந்தது. அதனால் வீட்டிலே காலையிலே சுகரு டெஸ்ட்டு கொடுத்தாச்சு. சரியா, சுகர் டெஸ்ட்டு கொடுத்தனால என்னோடய பிளட்டை நானே பார்க்குற நிலமாயிருச்சு. அதனால் கொஞ்சமாக சமைச்சிடலாம், டக்குன்னு கொஞ்சமாக செஞ்சிடலான்ட்டு சாதத்தை வடித்தாச்சு. சரியா, சாதத்தை வடித்து வச்சுட்டு உரக்குத்தின தயிர் இல்லையா, கிடந்த காய்கறியெல்லாம் நறுக்கி போட்டு ஒரு சாம்பார் ஒன்று வச்சாச்சுங்க. காய்கறிலாம் பாப்பா நறுக்கி கொடுத்துச்சா, ஒரு சாம்பார் ரெடி. ஓகே, இதுக்கு சைடிஷ் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தப்ப கொஞ்சமாக காலிஃப்ளவர் இருந்துச்சு. அந்த காலிஃப்ளவரை எடுத்து ஃப்ளவர் 65 போடுறதுக்கு மசாலா ரெடி பண்ண போகிறேன். ஒரு பேஷன் எடுத்து வச்சு நல்லா ஒரு ஸ்பூன் கடலை மாவு, சரியா, கொஞ்சமாக மஞ்சத்தூள், அப்புறம் வந்து என்ன மாவு, மைதா மாவு, மைதா மாவு ஒரு ஸ்பூன் போட்டாச்சா. அடுத்து கார்ன்ஃப்ளவர் மாவு, அது ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். சரியா, போட்டுட்டு கரம் மசாலா. பாப்பா பிளட் டெஸ்ட்டு கொடுத்தீங்க, இப்போ ரெஸ்ட் எடுங்கன்னு சொன்னிச்சு. சரிப்பா, இது ஒன்று மட்டும் வீடியோவில் எடுத்துருவோம்னு சொல்லிட்டு தான். சரியா, அதனால் சிம்பிளாக ஒரே தொட்டுக்கு தான் இன்றைக்கி. காரத்துக்கு மிளகாய்த்தூள், சரியா, கொஞ்சமாக மல்லித்தூள் போட்டாச்சா. ஏற்கனவே காலிஃப்ளவர் சுடுதண்ணியில் போட்டால் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் பூண்டு, சரியா, கொஞ்சம் கருகப்பிள்ளையை பிச்சு இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். கருகப்பிள்ளை போட்டாச்சா. நம்ம சமைக்கிற ஆயில் இருக்குது பாருங்கள், அந்த ஆயில் எந்த ஆயிலாக இருந்தாலும் சரி ஒரு 2 ஸ்பூன் போட்டாச்சா. இப்போ வந்து கலர் கொடுக்குறதுக்கு கேசரி பவுடர் போடக்கூடாது, அதனால் காஷ்மீரி மிளகாத்தூள், இது கலர் கொடுக்குறதுக்கு தான். சரியா, போட்டாச்சு, எல்லாத்தையும் போட்டாச்சு. ஒரு மசாலா விடாமல் எல்லா மசாலாவும் போட்டாச்சா. ரைட், இப்போ இந்த மசாலாவில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மசாலாவை பிசைஞ்சிக்கலாம். எல்லா மசாலாவும் போட்டாச்சுங்க, போட்டுங்க பாருங்கள், சூப்பராக ரெடி பண்ணியாச்சா. இப்போ நம்ம சுடுதண்ணியில் போட்டு வச்சுருந்தோம்னா காலிஃப்ளவர், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கோட்டிங் ஆகிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துடணும், நல்லா எல்லாத்துலேயும் பிடிச்சிடணும். சரியா, இந்த மாதிரி போட்டு நீங்கள் ஒரு வாட்டி காலிஃப்ளவர் 65 செஞ்சு பாருங்கள், செம செம. இன்றைக்கி ஒரே ஒரு சைடிஷ்னாலும் சூப்பர் சைடிஷில் சாம்பார் காலிஃப்ளவர் 65 சுபா வீட்டில். ஓகேவா, ஓகே. பாப்பா பார்த்துக்கிட்டு இருக்கு, என்னந்தம்மா என்னென்னமோ போட்டு காமிச்சிட்டு பேசஞ்சிட்டு இருக்காங்கன்னு, இவ்வளோதும் போடணுமா அப்படிங்கிற மாதிரி பார்க்குது. ஓஹோ அப்படின்னு நல்லா பிசைஞ்சிட்டு ஆயில் காய வச்சு, ஆயில் வந்து நல்ல ஸ்பீட்லேயும் வைக்கக்கூடாது, ரொம்ப ஸ்லோவாகவும் வைக்கக்கூடாது, நார்மல் வச்சுட்டு பொரிச்சு எடுத்துன்னு வச்சுங்க. சும்மா செம்மையாக இருக்குங்க. சரியா, இந்த மசாலாலாம் நல்லா பரட்டி வச்சிட்றேன். ஓகே, வானல் அடுப்பில் வச்சு ஆயில் காஞ்சிருச்சு. சரியா, இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க காலிஃப்ளவர் மசாலாவே அப்படியே எடுத்து போட்டுக்கலாம். சூப்பராக பாருங்கள், மசாலாலாம் உதிராமல் நீங்கள் பார்க்குறதுக்கே உங்களுக்கு தெரியும். சும்மா தக தகன்னு இருக்காங்களா. இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி மசாலா போட்டு ஒரே வாட்டி காலிஃப்ளவர் 65 இந்த மாதிரி சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அல்டிமேட்டு. சரியா, சூப்பராக பாருங்கள், செம இல்லை, சூப்பராக இருக்கும். எல்லாத்தையும் பொரித்து எடுத்துக்கலாம். மசாலா உதிராமல் உப்பு காரம் எல்லா மசாலாவும் கரெக்டாக பர்ஃபெக்டாக நல்லா மொறு மொறுன்னு, காலிஃப்ளவரும் வெந்து சூப்பராக இருக்கும். இனிமேல் சுபா அப்படி செய்வான்னு நினச்சி கூட பார்க்கலாம். ஒரு ஆணையம் தும்மா அடடாடா சுபா பின்றப்போ. இதே மாதிரி நான் சொன்ன மாதிரியே காலிஃப்ளவரை எல்லா மசாலாவும் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு ஆயில் சிம்லேயே வச்சு நல்லா பொரிச்சு எடுத்து சும்மா கவன் கம கமன்னு சாப்பிடுங்க. ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரச சாதம் எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம். ஓகேவா, முட்டா நானே சாப்பிடுவேன், ஏன்னா அங்கே ரெடியாக 2 பேர் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அம்மா எப்போ தருவாங்க அப்படின்னு இடையில கேப்பில் சாப்பிட்டாங்க.
இருந்தாலும் எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஓகேவா, பாவம் தானே, அவங்களுக்கு கொடுப்போம். ஓகேவா, நீங்களும் வேணுங்கிற எடுத்துக்கோங்க. ஓகே, பாய்.